இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 28-34 முடிய. இயேசு அக்கரை சேர்ந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியை யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாய் இருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபிக்கின்றேன். இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கதரேனர் பகுதிக்கு வருகிறார். அங்கே பேய் பிடித்திருக்கக்கூடிய இரண்டு நபர்களை நலமாக்குகின்றார். கல்லறையிலே வாழ்ந்து வந்த அந்த மனிதர்கள் மீண்டும் ஊருக்குள்ளாக மக்களோடு மக்களாக அன்பு நிறைந்தவர்களாக வாழும்படியாய் ஆண்டவர் இயேசு அந்த கொடிய மனிதர்களையும் மாற்றி சுகப்படுத்தி அனுப்புகிறார். இப்படி இரண்டு மனிதர்களை, பேய் பிடித்திருக்கக்கூடிய அந்த மனிதர்களை நல்லவர்களாக நலமானவர்களாக ஆசிர்வதித்த ஆண்டவர் இயேசுவை அந்த ஊர்க்காரர்கள் இந்த பகுதியை விட்டு அகன்று போய்விடும் என்று சொல்லி இயேசுவை அந்த பகுதியை விட்டு விரட்டுகிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இரண்டு மனிதர்களிடம் இருந்த பேயை விரட்டினார். ஒரு நன்மையான காரியத்தை செய்தார். ஆனால் அந்த ஆண்டவர் இயேசுவை அந்த இடத்திலிருந்தே அந்த பகுதியில் வாழ்ந்தவர்களெல்லாம் விரட்டி விடுகிறார்கள். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை சாவும் இப்படி இருக்கும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக, ஒரு முன்னோட்டமாக நான் பார்க்கின்றேன். ஆண்டவர் இயேசு எந்த மக்களுக்காக வல்லமையோடு மனிதராய் பிறந்து பணி செய்தாரோ அதே மக்கள்தான் இவன் ஒழிக, இவனை சிலுவையில் அறையுங்கள் என்றெல்லாம் சொல்லி இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு காரணமாயிருந்தார்கள். நன்றி கெட்ட மக்கள் இயேசுவை இப்படியாக சிலுவை சாவிற்கு கையளித்தார்கள் என்று, அதே போல நாமும் நல்லது செய்து பல நேரங்களிலே காயப்படுத்தப்படுகிறோம், விரட்டி அடிக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் நாம் உடைந்து போய்விட தேவையில்லை, நாம் சோர்ந்து போய்விட தேவையில்லை. ஆண்டவர் இயேசு இதோ இந்த இரண்டு மனிதர்களுடைய நோயை குணப்படுத்தி பேயை ஓட்டி நல்ல வாழ்க்கை கொடுத்தார், அவரையே விரட்டி விட்டார்கள் என்று சொன்னால், எந்த மக்களுக்காக பணி செய்தாரோ அந்த மக்களே அவரை சிலுவையில் அறைய காரணமானார்களோ, அதே போலதான் அந்த ஆண்டவர் இயேசுவுக்கு நிகழ்ந்ததைப் போலதான்
நம்முடைய வாழ்க்கையிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் சோர்ந்து போய்விட தேவையில்லை. நாம் ஆண்டவர் இயேசுவோடு உடன் பயணித்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் இயேசுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பெருமைப்பட வேண்டும். ஆண்டவருக்காக நாம் துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் 100 மடங்கான அருளை ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். என் அன்பிற்குரியவர்களே, நாம் பல நேரங்களிலே நம்முடைய சொந்த குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களால் இப்படியாக விரட்டி அடிக்கப்பட்டிருக்கலாம். குறிப்பாக திருமணத்திற்கு முன்பு சகோதரன் சகோதரி என்ற உறவில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் திருமணம் முடிந்த பின்பாக தான் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் என்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நுழைகின்ற பொழுது சுயநலம் வந்துவிடுகிறது. அங்கே சொத்து பிரச்சனை, அங்கே பணத்தை பிரித்து கொள்வதில் பிரச்சனை. குடும்பத்திற்காக தன்னையே தியாகம் செய்து உழைத்த நபர்கள் பிற்காலத்தில் தன்னுடைய சொந்த சகோதர சகோதரிகளால் விரட்டி அடிக்கப்படலாம். எப்படி ஆண்டவர் இயேசுவை அந்த பகுதியிலிருந்து செல்லுமாறு சொன்னார்களோ அதே போல அந்த குடும்பத்திற்காக தன்னுடைய படிப்பை தியாகம் செய்து, தன்னுடைய சுகமான வாழ்க்கையை தியாகம் செய்து, தன்னுடைய உடல் நலத்தை தியாகம் செய்து அர்ப்பண உள்ளத்தோடு வேலை செய்திருப்பார்கள். அன்று அவர்கள் வேலை செய்து தனக்கு கீழிருக்கக்கூடிய சகோதரனை அல்லது சகோதரியை அவருடைய வாழ்க்கை தரம், கல்வி தரம் உயர வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை செய்திருக்கலாம். ஆனால் நன்றிகட்ட உறவுகள், நன்றிகட்ட மனிதர்கள் இப்படியாக தியாகத்தை மறந்துவிட்டு பிற்காலத்திலே தியாகம் செய்த மனிதர்களை இங்கிருந்து சென்று விடுங்கள், நீங்கள் எனக்கு தேவையில்லை என்று கேள்வி கேட்கக்கூடியவர்களாகவும் விரட்டி அடிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடும். இது வயதான, நோயில் படுத்திருக்கக்கூடிய அல்லது விபத்தில் படுத்திருக்கக்கூடிய எந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஒரு காயமாக இருக்கலாம். இவ்வளவு நாட்களாக அந்த பெற்றோர் எவ்வளவோ தியாகம் செய்திருக்கிறார்கள், இவ்வளவு நாட்களுக்காக அந்த நோயாளி உழைத்திருக்கிறார், அந்த விபத்தினால் பாதிக்கப்பட்டவர் உழைத்திருக்கிறார், இப்பொழுது இயலவில்லை. அந்த நன்மைகளை நினைத்து பார்க்காமல் அவர்களை நாம் தூக்கி எரிந்து விடுகிறோமே. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரின் பார்வையிலே இது அருவறுக்கத்தக்க ஒரு செயல். எனவே இந்த நாளில் நாம் நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். நன்மையான காரியங்களை, கடவுள் நமக்கு செய்ததை, சக மனிதர்கள் செய்ததை ஒரு பொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது. சிறு சிறு கோபங்கள் நமக்கு இருக்கலாம், சிறு சிறு இழப்புகள் நமக்கு இருக்கலாம், ஆனால் இவைகளை பார்த்து கொண்டு மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியத்தை, ஒரு தியாகத்தை மறந்துவிடக்கூடாது. இதோ 2 மனிதர்கள் வாழ்வை பெற்றிருக்கிறார்கள், அதை அங்கே அந்த மக்கள் பார்க்கவில்லை. மாறாக தங்களுடைய பன்றிகள் அழிந்து போய்விட்டன என்று சொல்லி இயேசுவை விரட்டினார்கள். என் அன்பிற்குரியவர்களே, பன்றிகள் கூட்டத்திற்குள்ளாய் இந்த பேயை அனுப்பினார். அந்த பேய்களின் வேண்டுதலுக்கு கூட செவி கொடுத்த இறைவன் உங்களுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுப்பார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. நோய்களை குணமாக்கி, பேய்களை ஓட்டி, வல்லமையோடு எங்கள் மத்தியில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வரும் அன்பின் ஆண்டவரே, உமை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாக எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், எங்களை பாதுகாத்து வல்லமையோடு வழி நடத்தி வந்திருக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவரே, அவனுக்கு நீர் செவி சாய்த்திருக்கிறீரே. இந்த மாதம் முழுவதற்குமாய் நீர் செய்த நன்மைகளுக்குமாய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வரக்கூடிய புதிய நாட்களிலே நீரே எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் குடும்பங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்துவீராக. இன்னும் சிறப்பாக இதோ இந்த நாளிலே ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய வார்த்தையில் நாங்கள் வாசிக்க கேட்டது போல நன்றி உணர்வோடு இருக்கவும், எங்களுக்கு நீர் செய்த நன்மைகளையும்
சக மனிதர்கள் செய்த நன்மைகளையும் தியாகங்களையும் ஒருபொழுதும் மறந்து விடாதபடியாய் நீரே எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நோயாளர் ஒவ்வொருவரையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் இன்றே தேற்றும், இன்றே ஆசீர்வதியும். அவர்கள் மனம் விரும்பும்படியான நலன்களை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே தீய சக்திகளின் ஆதிக்கங்களெல்லாம் அகன்று வெற்றி கிடைப்பதாக. உம்முடைய தூய ஆவியானவர் அந்த இல்லங்களிலே தங்கி இருப்பாராக. குடும்பங்களில் அமைதியும் அன்பும் சமாதானமும் பெருக்கெடுத்து ஓடும்படியாய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும், யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரே எங்களை வழி நடத்துவீராக. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் மீட்பராகியதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உமை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன்.